ஏசாயா 26:1 சொல்லுகிறது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பும் அதற்கு அரணாக இருக்கிறது. இந்த பலனான நகரம் என்று சொல்லி ஏசாயா எதை குறித்து சொல்லுகிறார், எந்த நகரத்தை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த பெயரை குறித்தும் சொல்லவே இல்லை, வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார். அந்த நகரத்தை குறித்தும் அதற்கு பிறகு தேவனை குறித்தும் யெகோவா தேவனை குறித்தும் எல்லா காரியங்களையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார். 27 முதலாவது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எந்த நகரம் என்பதற்கான ஒரு ஹிண்ட் அதில் இருக்கு. 27:1 வாசிங்க பார்ப்போம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசினுடைய அழிவுக்கு பிறகு நடக்கிற சம்பவம். பிசாசு அழிக்கப்படுவது எங்கன்னு கேட்டிங்கன்னா, 20 வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் அழிக்கப்படுது. அந்த காலத்தில் தான் பலனான நகரம் நமக்கு ஒரு உண்டு அப்படின்னு சொல்லி ஏசாயா 26 சொல்கிறார். பிசாசு அழிக்கப்பட்ட பிறகு இருக்கிற பலனான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 21 வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய எருசலேமை குறித்து சொல்லுகிறது, மணவாட்டி சபையை குறித்து சொல்லுது. மணவாட்டி சபையை தான் அங்கே, புதிய எருசலேமை தான் பலன் அங்கே நகரமாக சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்த பிறகு, அதாவது நரகத்தில் தள்ளப்பட்ட பிறகு, ஒரு நகரம் இறங்கி வருகிறது என்று சொல்லுது. இங்கேயே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 26:27 அந்த நகரத்தை குறித்தும் பிசாசு ஜெயிக்கப்படுவதை குறித்தும் சொல்லப்படுது. அப்போ 26 சொல்லப்பட்டிருக்கிற பலனான நகரம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வரப்போகிறதான புதிய எருசலேம் என்று, அதாவது உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் நீங்களும் நானுமாய் இருக்கிற, ஏன்னா அது பேர் வசனம் என்ன சொல்லுது, 21:7-9 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்படுது, அதே நேரத்தில் மணவாட்டி என்றும் சொல்லப்படுது. இப்போ மணவாட்டி சபை, நீங்களும் நானும் தான் மணவாட்டி சபையாக இருக்கிறோம். நாம் தான் அவருக்கு நகரமாக, அவர் பரலோகம், நாம் புதிய எருசலேம், அவர் மணவாளன், நாம் மணவாட்டி, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு அந்த பலனான நகரம் யாருன்னா, நீங்களும் நானும் தான், உங்களை என்னையும் தான் அந்த பலனான நகராக வச்சிருக்கிறார். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வேறு நகரம் கிடையாது. நான் சொல்கிறது நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும், இல்லாவிட்டால் இந்த செய்தி கொஞ்சம் புரியறது கஷ்டம். இந்த பூமியில் நமக்கு வேறொரு நகரம் கிடையாது, நமக்கு ஒரே நகரம் தான் இருக்கிறது, அது பலனான நகரம் புதிய எருசலேம். எப்போவுமே பிசாசு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஒன்று செய்ய போகிறார்னா அதை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவர் சொல்லிடுவார் இல்லையா, வச்சிருக்கிறார் இல்லையா, அதன் மூலமாக அவன் என்ன செய்வான், பூமியில் அதே மாதிரி நிறைய மாடலை கொண்டு வருவான். மாடலை கொண்டு வந்து அவனும் பல நகரங்களை உண்டாக்குவான். இது வெறும் நகரத்துக்கு மட்டும் அப்படி இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அப்படி இருக்கும். அவன் ஒளியின் வேஷம் தரித்த தூதன். நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான், அவனும் ஒன்று செய்வான், அவனும் ஒரு மாடல் பண்ணுவான். அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த வயலுக்கு வந்து சுயமாக செய்கிற விஷயம் எதுவுமே தெரியாது, அவன் யோசித்து எதையும் செய்ய மாட்டான். அவன் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு மாதிரியே ஒன்று செய்வான், நம்ம ஆண்டவர் பண்ணுற மாதிரியே ஒன்று செய்வான். அதையும் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஏன் அனுமதி கொடுக்கிறார், அதற்கும் காரணம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று வாக்கு பண்ணி இருக்கிறேன், அதே மாதிரி இன்னொரு போலியை ஒருத்தன் கொண்டு வரான், அந்த போலிக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். அதையே ஒரு பரீட்சையாகவும் வைக்கிறார். அதில் போகாதவங்களுக்கு இந்த ஒரிஜினலை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு புரிய, நான் சொல்கிறது புரியுதா, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று வாக்கு, நமக்கு ஒன்று வாக்கு பண்ணும்போது அதுக்கு மாடலாக அல்லது அதுக்கேற்ற மாதிரி வேற ஒன்று பிசாசு கொடுப்பான். அந்த ஒன்றுக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வச்சது கிடைக்காது. கர்த்தர் ஏன் அந்த மாதிரி வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாருனா, இதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களான்னு பார்க்கறதுக்கு அது ஒரு பரீட்சை. இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறாரு, எங்கே வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:9 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது தோட்டத்தின் நடுவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் நித்திய ஜீவன் கிடைக்கும், அதே நேரத்தில் இன்னொரு கனி இருக்கிறது, அதை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும், மரணம் கிடைக்கும். நீங்கள் புசிக்கும் நாளிலே
சாகவே சாவீர்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் அந்த கண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தோட்டத்துக்கு நடுவில் தான் இருக்குது. மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தோட்டத்திற்கு நடுவிலே அந்த கண்ணி இருக்கிறது. அப்போ ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், ரெண்டும் அருகாமையில் இருக்கும். இந்த ரெண்டில் ஏன் இன்னொன்று அங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்குறாருன்னா இந்த ஒன்று தான் உங்களுக்கு பரீட்சை. இந்த பரீட்சையை நீங்கள் ஜெயிக்கும் போது இன்னொன்றை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். சாரால் தான் தேவனுடைய திட்டம், ஆனால் பக்கத்தில் ஆகார் வந்து நிற்கும். ஆகாரை நீங்கள் தொடாமல் ஜெயிச்சிட்டிங்கன்னா சாரால் வழியாக கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதா? லேயால் தேவனுடைய திட்டம், பக்கத்தில் ராகேல் இருக்கும். ராகேலை பார்க்காம நீங்கள் லேயாவை பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறும். எப்பவுமே கர்த்தர் நம்ம கொண்டு வச்சிருக்கும் போது இன்னொரு பிசாசை கொண்டு வந்து பக்கத்தில் பிசா என்ன செய்வான், பிசாசு வைப்பான். அதை நீங்கள் தொடாமல் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அடுத்தது உள்ளதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். இதுதான் ஆசீர்வாதத்துக்கான வழி. அப்போ இந்த இடத்துல புதிய எருசலேம் என்பது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நகரம், பலனான நகரம். அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பூமியில் பல நகரங்களை உண்டாக்குகிறார். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா காயின் போய் முதலாவது ஒரு நகரத்தை உண்டாக்குகிறார். நான்காம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 4:17 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்படிதானே வசனம் சொல்லுது. 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது காயினை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை 14வது வசனம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். நிலையற்று அலைகிறவனாய் இருக்கிறவனுக்கு எதுக்கு பட்டணம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை அவனை பார்த்து சொல்றாரு, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். 12வது வசனம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன பிறகு திருப்பி சொல்றாரு, இந்த பூமி உனக்கு பலன் கொடுக்காது, நீ போய் எதுவும் அங்க விதைக்கிற, விதைச்சா உனக்கு என்ன கிடைக்காது, பலன் கொடுக்காது. ஆனால் நீ நிலையற்ற அலைகிறவனாய் இருக்கணும். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ நிலையற்ற அலைகிறவனாய் இருந்து அதுக்கப்புறம் ஒன்று வரலன்னு தெரிஞ்சவொன்ன திருப்பி நீ எங்கே வரணும், தேவன்கிட்டயே வரணும். அப்போ உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பழைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாயின்னு சொன்ன உடனே பிசாசு இவன் மூலமா அவன் திட்டத்தை நிறைவேற்றுறான். இவன் போய் ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். அகதியாக இருக்க வேண்டியவனுக்கு பட்டணம் இருக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில எதுவும் இல்லைன்னு சொன்ன பிறகு, இந்த பூமி சொந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு, இந்த பூமியிலிருந்து நாம் எல்லாருமே ஒரு நாள் புறப்பட்டு போய் தேவனை சந்திக்க போகிறோம் என்று சொன்ன பிறகு, இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குல்ல, நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பூமியில நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிலையற்று அலைந்து திரிகிறவர்கள், நாம் அகதியாக இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நமக்கு ஒரு பட்டணம் உண்டு, அது பலனான நகரம். அந்த நகரத்துக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். நாம் இருக்கிற இந்த நகரம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்கள் வந்துட்டு பட்டுக்கோட்டையாக வச்சுக்கோங்க, தஞ்சாவூராக வச்சுக்கோங்க, தமிழ்நாடாக வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எந்த பட்டணமாக வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் எந்த பட்டணமும் நிலையானது அல்ல. இது இங்கே வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு, நான் சொல்றது இந்த பட்டணம் இதல்ல, இந்த பூமி, இதை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் நிலை அல்ல. கர்த்தர் எதுக்கு இங்க கொடுத்துருக்கிறாரு, நீ அலைஞ்சு திரி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 2 நாளில் ஒரே நாளில் எங்க கொண்டு போயிருக்கலாம், கானானுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கானானுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வனாந்தரத்தில் வச்சு பிரமாணத்தை கொடுக்குறாரு. வனாந்தரத்தில் வச்சு ஆசரிப்பு கூட ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கலாம், நீங்கள் போங்கப்பா, உங்கள் இடத்துக்கு போன பிறகு நான் என்ன செய்கிறேன், கொடுக்கலாம். இல்லை, கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா,
நீ எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற இந்த பிரயாணம் இருக்குது இல்லையா, இதுதான் நீ வரப்போகிற நமக்கு ஒரு பாடமாக, பூமியில் நாம் அலைந்து திரிகிறவளா இருக்க போறோன்றதுக்கான பாடம். அவங்க 40 வருஷம் சுத்தினாங்க. அந்த 40 வருஷத்துல அவங்களுக்கு அங்க பிரமாணம் உண்டு, ஆசாரிப்பு கூடாரம் உண்டு, ஆசாரியன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் எதுவும் நிலையானது அல்ல, எதுவும் நிலையானது. ஏன்னா திருப்பி திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி. இது மாடல். இப்ப நீ இங்க பூமியில வச்சிருக்கிறது எல்லாமே மாடல். அதே மாதிரி பிசாசு ஒரு மாடலை உண்டாக்குறான். இப்ப பாருங்க 4 அதிகாரம், நீங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. இங்கேயும் ஒரு மாடலை பிசாசு உருவாக்குறான் பாருங்க. 4 அதிகாரம் 20 வாசிங்க. ஆதாம் யாபேலை பெற்றால் அவள் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு. இப்ப பட்டணத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? கூடாரம். கூடாரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பட்டணத்துல என்ன வந்துருச்சு? கூடாரம் வந்துருச்சு. அடுத்து 22 வாசிங்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் ஆனார். அடுத்து யார் வந்துட்டாங்க? ஆசாரியன் வந்துட்டான். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ பட்டணத்துல காயின் உண்டாக்கின பட்டணத்துல ஒரு கூடாரம் இருக்கு, காயின் உண்டாக்கின பட்டணத்துல ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க, 21 வாசிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாலே சில்லாலே நான் சொல்லுவதை கேளுங்கள். 21. அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாதஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். அப்ப இங்க என்ன வந்துருச்சு? அடுத்து கிண்ணறம், நாதஸ்வரம், மியூசிக், பாட்டு, ஆராதனை வந்துருச்சு. இப்போ காயின் உண்டாக்கினதான கூடாரத்திற்குள்ள ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு கூடாரம், அதுக்குள்ளே ஒரு ஆசாரியன், அதுக்குள்ளே ஒரு ஆராதனை, இவ்வளவும் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எது நம்ம சாதாரணமாக இதை பார்த்துட்டு போயிடுறோம். இதுக்கு பின்னாடி வேறு ஆழமான சத்தியங்களை கத்தர் வச்சிருக்கிறார். காயின் பட்டணம் என்பது சாதாரணமான விஷயமே இல்லை. இன்னை வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் அதான் பேஸ். அப்போ காயினுடைய பட்டணத்துக்குள்ள ஒரு கூடாரம் இருக்கிறது, ஒரு ஆசாரியன் இருக்கிறான், ஒரு ஆராதனை இருக்கிறது. ஆனால் இது தேவன் உண்டாக்கினதான பட்டணமும் இல்லை, தேவன் சொன்ன கூடாரமும் இல்லை, தேவன் சொன்ன ஆராதனையும் இல்லை. இது ஒரு மாடல். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரும்பான்மையானது காயினால் கட்டப்பட்டதான பட்டணங்கள். நான் சொல்லக்கூடியது பட்டணம்னா பட்டணம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய முறைமைகள், இதில் இருக்கக்கூடிய, இங்கே ஒரு ஆராதனை இருக்குது, இங்கே ஒரு கூடாரம் இருக்குது, இங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? தேவனை விட்டு உங்களை திருப்புகிறவர்கள், தேவன் சொல்லாமல் செய்கிறவங்க. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தில் இப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஊழியம் மட்டும் இல்லை விசுவாசிக்கிட்டையும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருவதில்லை. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கி ஊழியம் என்பது, ஒரு காலகட்டத்தில் ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து முதல்ல படிக்கணும், அவருடைய சபையில் அடங்கி இருக்கணும், குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது இருக்கணும், 10-15 வருஷமாவது இருக்கணும். இருந்து அழைப்பை பெற்று அதற்கு பிறகு அந்த அழைப்பில் இருக்கக்கூடியதான அந்த அழைப்புக்கு தக்கதாக கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். விசுவாசியாக இருப்போம் கொஞ்ச நாள், 10 வருஷம், அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவோ இல்லை எவாஞ்சலிஸ்டாவோ ஆனால் அந்த ஊழியம் செய்கிறவங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும், அப்புறம்தான் ஊழியத்துக்கு வருவோம். இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லவே இல்லை பட்டணம் கட்டுன்னு, கூடாரம் கட்டுன்னு. இவன் போய் கூடாரம் கட்டிடுறான், இவன் ஒரு கூடாரத்தை போட்டுறான், சர்ச்சை போட்டுறான். முந்தி சர்ச்சை கட்டணுன்னா ஒரு பாஸ்டர்கிட்ட இருக்கணும், அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்புறம் வந்துட்டு அந்த பாஸ்டர்கிட்ட வந்து அபிஷேகத்தை வாங்கி அவர் அவரோட ஊழியத்துக்கு ஆர்டின் பண்ணி அனுப்பணும். இப்போ அப்படி இல்லை. யாரையாவது திட்டினா ஊழியக்காரன் ஆயிடுறான். நம்ம எவனையாவது திட்டினோம்னா அவன் ஊழியக்காரன் ஆயிடுறான். அடுத்து ரெண்டாவது, இப்போ சிலர்லாம் வராங்க, ஒரு 2 வருஷம் இருக்கிறாங்க, 3 வருஷம் இருக்கிறாங்க, இல்லை ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். இப்போ பாஸ்டர்களுக்கு அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் தானே இந்த ஆட்டோடைய நிலைமை என்னன்னு. சரி இல்லை தம்பி, கொஞ்ச நாள் இருங்க, இருக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்குனே கொஞ்சம் பேர் பைபிள் காலத்தை திறந்து வச்சுருக்கிறான். 6 மாதம், 3 மாசத்தில் பாஸ்டரு, 6 மாசத்தில் பாஸ்டரு, மாதத்துக்கு 1 நாள் படித்தா போதும்,
எங்கிருந்து வர்றாங்கன்னே தெரில. அப்படியே ஒரே வருஷம் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் பைபிள் காலேஜில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 350 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்குறோம்னாரு. செப்பா, நல்ல பைபிள் காலேஜில் வாங்க முடியாது அப்படி. இப்போ பாருங்கள், எல்லாம் அப்படித்தான் இஷ்டத்துக்கு. எம்எம் பாஸ்டர் யாரை கேட்டு பாருங்கள், மஞ்ச பையன் தூக்கினவனா ஊர்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஒரு காலத்தில் மஞ்ச பையோடு இருக்கிறான் கிராமத்துலேருந்து வந்தார் போலன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, பைபிள் தூக்கினவனா ஊழியக்காரன். ஒரு கூடாரத்தை போட்டுடுறான் ஒரு இடத்துல போயிட்டு, ஏதாவது கொஞ்சம் வீட்டு மொட்டை மாடி காலியாக இருந்தால் போதும், ஐயா மேலே ஒரு செட்டு போட்டுக்கிட்டுமா, இல்லை யாராவது நம்ம விசுவாசி வீட்டுக்கு போயிடுறான், அங்கே போய் ரெண்டு கூட்டத்தை ஆரம்பிக்கிறேங்கிறான். இப்போ கூடாரத்தை போட்டுடுறாங்க. அடுத்து இவர் ஆசாரியன் ஆயிடுறார். இவர் யார் ஆசாரியன்? காயினுடைய ஆசாரியன். இவர் அலைந்து திரிகிற ஆசாரியன். இன்னைக்கு பாருங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சபை ஊழியத்தை கொண்டிருக்கிற ஊழியன் அலைந்து திரிகிறவனா இருக்கவே மாட்டான். சாம்சுந்தர் ஐயாவா இருக்கட்டும், ஒரு முறை சாம்சுந்தர் ஐயா வந்து ஒரு ஊழியத்துக்காக கேட்டாங்களாம் ஆஸ்திரேலியாவுக்கு வர சொல்றது. அவர் சொன்னாராம், தம்பி நான் ஊழியத்துக்கு வரேன், திங்கக்கிழமை வருவேன், சனிக்கிழமை காலில் கொண்டு வந்து விட்டுறணும்னாராம். அவர் சொன்னாங்களாம், ஐயா நடுவில் ஞாயிற்றுக்கிழமையே வரலையேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், நான் என் சர்ச்சுக்கு வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் இருக்கணும், யார் பிரசங்கம் பண்ணாலும் ஆராதனையில் நான் இருக்கணும், என் சபையை விட்டு நான் எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இதுதான் உண்மையாய் ஆசாரிப்பு கூடாரம் நடத்துகிற ஆசாரியனுடைய வேலை. இதுதான் ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவன். அவன் கூடாரத்தை விட்டு பிரிய வசனம் சொல்லுது, யோசுவா என்கிற வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு, ஒரு விசுவாசியே கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கான். விசுவாசி சொல்றான், சண்டே ஆராதனையை விட்டு நான் போக மாட்டேன், எங்கேயும் சண்டே ஆராதனைக்கு என் சர்ச்சில் நான் இருப்பேங்கிறான். இன்னைக்கு நிறைய காயினுடைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, சபையை விட்டுட்டு அலைஞ்சி திரியிற கூட்டம். ஊர் ஊரா போகுது, 3 மாதம் 4 மாதம் 2.5 மாதம் போய் அங்கே உட்காந்துக்குது. அப்புறமா சொல்றது என்ன தெரியுமா, 10 வருஷம் கழிச்சு சபையில் ஒரு வளர்ச்சியே இல்லை, சபையை வந்து என்னமோ தெரியல, வளராது சபை, வளராது. என்ன காரணம் தெரியுமா, நீ முதலில் கூடாரத்தை எங்கே போட்டு இருக்கிறாய், தேவன் சொன்ன இடத்துல கூடாரம் இருக்குதா இல்லை காயினுடைய பட்டணத்துக்குள்ள கூடாரம் இருக்குதா? காயின் பட்டணத்துலேயும் கூடாரம் போட முடியும். விசுவாசிகளுக்கு தெரியணும். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா, ஒரு காலகட்டத்தில் பெந்தகோஸ்த சபை அப்படின்னு ஒன்று சொன்னால் ஊருக்கு வெளியே ஒன்று இருக்கும், ஊருக்குள்ள ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்கும், ஒரு ஆர்சி சர்ச் இருக்கும், இதை தவிர வேற வழியே இல்லை. இப்போ அப்படி இல்லை, தடுக்கி விழுந்தா சர்ச்சு, தடுக்கி விழுந்தா சர்ச்சு, ஒவ்வொரு தெருக்கு 2 சர்ச்சு, ஒரு ஏரியாவில் 10 தெரு இருக்குன்னா 20 சர்ச்சு இருக்கு. நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு பஞ்சமே இல்லை, காயின் கூடாரத்துக்கு பஞ்சமே இல்லை, போட்டு விட்டுருக்காங்க கூடாரமாக. அழைப்பு பெற்றவங்களா, தேவன் சொன்னதா, ஆண்டவர் சொன்னது என்ன? இதில் இன்னொரு கொடுமை இருக்கு, காயினை அலைந்து திரிகிறவன்னு சொன்னார், அவன் போய் பட்டணம் கட்டினான், உன்னை எவாஞ்சலிஸ்ட்னு கூப்பிட்டாரு, இவன் போய் கூடாரம் போடுறான். எவாஞ்சலிஸ்ட் ஏன் நீ பாஸ்டர் ஆகுற? நிறைய எவாஞ்சலிஸ்ட் ஆகுறாங்க, ஒரு 10 வருஷம் எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க, கொஞ்சம் வயசாகுது, வயசானவன அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா, இதுக்கு மேல அலைஞ்சி திரிய முடியாது, பேசாம செட்டில் ஆகுவோம். இதுக்கு நடுவில் வேற அந்த எவாஞ்சலிஸ்ட மோசம் போக்குறதுக்கு பிசாசு ஒரு 10 விசுவாசி அனுப்புவான். அந்த விசுவாசி வந்து என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த மாதிரி எங்க சர்ச்சில் கூட இப்படி சத்தியம்லாம் கிடைக்கல பாஸ்டர், நீங்களே ஏன் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க கூடாது, நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள்லாம் அங்கேயே வந்துருவோம். இப்படி 4 பிசாசு அனுப்பி விடுவான், பிசாசு குட்டி பிசாச. இவர் நல்லா தான் போய்கிட்டு இருப்பாரு, இவருக்கு உடனே என்ன தோணும் தெரியுமா, கர்த்தர் அழைக்கிறார் போல. ஒரு தடவைக்கு 2 தடவை யாராவது சொல்லிட்டாங்கன்னா இது தேவ சித்தம், இவர் போய் கேட்க மாட்டார். ஏன்னா வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் திருவாவரங்களும் மாறாதவைகள். உனக்கு அவர் அழைப்புக்கு ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டாரா, தாயின் கருவில் நீ தீர்க்க தரிசினா சாவர வரைக்கும் நீ தீர்க்க தரிசி தான். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணா பண்ணத்தானே, ராஜாவா அபிஷேகம் பண்ணா பண்ணத்தானே, ஆசாரியனா அபிஷேகம் பண்ணனா பண்ணத்தானே, எப்படி மாறும்? இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பாஸ்டர் ஆயிடுறாங்க, பாஸ்டர் எல்லாம் வர்ஷிப் லீடர் ஆயிடுறாங்க,
வர்ஷிப் லீடரெல்லாம் எவாஞ்சலிஸ்ட் ஆயிடுறாங்க, எல்லாரும் கடைசியாக பிஷப் ஆயிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை கடைசியாக வச்சிருக்கிற போஸ்டிங் என்னன்னா இதுதான். நல்லா படித்து பிஷப் ஆகிறவங்கள பற்றி நான் சொல்லவே இல்லை. அவங்களாம் 14 வருஷம் படித்து ஒழுக்கமாக பிஷப் ஆகிருக்கிறாங்க. சிலதுக்கு 5000 ரூபா கொடுத்து பிஷப் ஆகுது. ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் காயின் கூடாரம். காயின் கூடாரத்தில் இருக்கிறவர்கள் அலைந்து திரிகிற வேண்டிய இவர்கள் இன்னைக்கு கூடாரத்தை போட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு காயினுடைய கூடாரத்தில் இவர்களெல்லாம் என்னவாயிருக்கிறார்கள்? ஆசாரியனாக இருக்கிறார்கள். இந்த ஆசாரியனை கர்த்தர் ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்படியே நீ இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் வந்து இந்த கூடாரத்தில் கையை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஹை வோல்டேஜ். இந்த ஊழியம் இருக்க சர்வசாதாரணமாக நினச்சிடப்படாது. ஏன் தெரியுமா? நீங்கள் உலகத்தில் யாரை வேணாலும் எஜமானாக வச்சுக்கலாம், யாரை வேணாலும் எஜமானாக வச்சுக்கலாம். நீங்கள் எஜமான் அவருக்காக இருக்கும்போது, உலகத்தில் இருக்கிற போது இந்த ஆள் இல்லாட்டி இன்னொரு ஆள்னு போயிடலாம், இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைன்னு போயிடலாம். ஆனால் நீங்கள் எப்போ உங்களை அறியாமலேயே இயேசு கிறிஸ்து தான் எஜமானு தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டீங்களோ, கையை வச்சிங்கன்னா திருப்பி எடுக்க விட மாட்டார். ஏன் தெரியுமா? கலப்பையில் கையை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, திரும்பாது இருக்கணும். நீயா வந்து வச்சுட்ட, நான் உன்னை கூப்பிடல, ஆனால் நீ என்ன செஞ்சாய, ஐயோ நான் ஊழியம் பண்ணுற ஆண்டவரே வந்து வச்சுட்டேன், சந்தோஷம் வந்துட்டேன், ஓகே ரைட், எங்களுக்கும் அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு, நாங்களும் வச்சுட்டோம், ஓகே ரைட், வா. வச்ச கையை எடுக்கப்படாது, வந்துட்டல்ல, இது ஹை வோல்டேஜ். இதில் வந்துவிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து இங்கேருந்து பின்னாடி போகலாம், இன்னொரு இடத்துல போயிடலாம், அப்படியே அலைஞ்சி திரியலாம். கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். முன்னிலைமை பார்க்கலாம், உன் பின்னிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அதான் ரொம்ப உண்மை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் காயினுடைய கூடாரத்துக்குள் ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்களை ஒரு சபையில் கத்தர் வச்சாரா, ஒரு ஊழியக்காரன் கையில் கொடுத்தாரா, கடைசி வரைக்கும் அந்த ஊழியக்காரன் கையில் இருந்து விசுவாசியாக இருந்து சீஷனாகி நீங்கள் ஒரு ஊழியக்காரனாய் வெளியே போயிடணும். அதுதான் கத்தர் உங்களை அழைச்ச அழைப்பு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மேக்சிமம் அத்தனை பேருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை கத்தர் அழைக்கும் போது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் வரும்போதே உங்கள் அழைப்பில் என்ன இருக்குது? ஆசாரியத்துவம் இருக்கு. நீங்களும் ஊழியம் செய்யணும், எவாஞ்சலிஸ்ட் ஊழியமாவும் செய்யணும். சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த, நீங்க யாரும் இங்க சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு வரல. சிலருக்குலாம் என்ன தெரியும்ல, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு, 6 நாள் வேலைக்கு போயிட்டோம், 1 நாள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறது வந்து மத கடமை, ரிலீஜியஸ் வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம், யாரும் எங்க சொன்னாங்கன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு நாள் வந்துட்டால் பரலோகத்துக்கு போயிடலான்னு இல்லை, இல்லை. நீங்கள் ஒரு நாள் வருவது நீங்கள் தேவனை ஆராதிப்பது, ஆனால் உங்கள் ஆசாரியத்துவத்துக்கான வேலை கொஞ்சம் செய்யணும். நீங்கள் அதை செய்யாதபடிக்கு அலைந்து திரிகிறவர்களாக காயினுடைய கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியன்கிட்ட போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த காயின் கட்டினதான அந்த பட்டணமும் காயின் கட்டினதான அந்த கூடாரமும் எங்கே இருக்குது பாருங்களேன். அதான் இருக்கிறதே ரொம்ப பிரச்சனை. 4 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரருடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்ற அழைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்ப இந்த காயினுடைய பட்டணம், காயினுடைய கூடாரம் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது? சபிக்கப்பட்ட இடத்துல இருக்குது. ஏற்கனவே ஆதாமு கிட்ட சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமியில காயின் யாரு? சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்ட காயினுடைய பட்டணத்துக்குள்ள இருக்கிற கூடாரம் எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்கு ஆசாரியா இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு அதுதான் நடக்குது. பல இடங்களில் ஊழியக்காரன் தேவனுக்கு விரோதமாக, நான் இப்படி சொல்றதுனால நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய சாபத்தை வருவிக்கிற ஊழியக்காரர்கள்,
கர்த்தருடைய சாபத்தை பெறுகிற ஊழியர்கள், கர்த்தருடைய சாபத்தை பெறுகிற விசுவாசி, அந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கு. இப்ப எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல சபை கர்த்தருக்கு பிரியமா நடந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு சபையில கர்த்தருக்கு பிரியமானதே இல்லை. பல இடங்களில கர்த்தர் எதெல்லாம் சபிச்சாரோ எல்லாம் எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு உதாரணம் தான் சொல்றேன். எந்த ஊழியன், எந்த சபை உங்களுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துகிறதாக, அல்லது உங்கள் சரீரத்தை சந்தோஷமாக உங்கள் மாம்சத்துக்கேற்றபடி ஆராதனை இருக்கிறதோ, அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையவே கிடையாது. சபை முழுக்க முழுக்க உங்கள் ஆத்மாவுக்குரியது, உங்கள் ஆத்மாவை சரி பண்ணுறது. ஏன்னா பரலோகத்துக்கு போக போகிறது எது? உங்க ஆத்மா. உங்க சரீரம் போகாது. ஏன்னா சரீரம் மாம்சமும் ரத்தமும், மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்ப பரலோகத்துக்கு போகாததை பத்தி எது பேசக்கூடாது? சபை பேசக்கூடாது. அப்ப சரீரத்துக்கு தேவையானதை எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். பின்பு இவை யாவும் உங்களுக்கு, இந்த சரீரத்துக்கு இருக்கிறது பூமிக்குரியது, பொல்லாதவர்களுக்கே மழையை பெய்விக்கிற தேவன் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? தீமையானவர்களுக்கே சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு சபை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? காயினுடைய பட்டணம் இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்றேன், அது பலவீனமான பட்டணம், அது பலமான பட்டணம் கிடையாது. அந்த பட்டணம் விழும், அந்த பட்டணம் ஒரு நாள் காணாமல் போகும், அந்த பட்டணம் ஒரு நாள் இல்லாமல் பூமியில நோவாவின் ஜலப்பிரளய காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதில் எது அழிஞ்சு போச்சு? காயின் பட்டணமும் அழிஞ்சு போச்சு. அதில் இருந்த கோட்டை கீட்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓவர். ஆனால் ஒன்றே ஒன்று நின்றுச்சு, என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லி நோவா உண்டாக்கின பேழை மாத்திரம் தண்ணிக்கு மேலே பத்திரமானு நின்றுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்பில் நிற்கிறது பத்திரமா நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு கொடுத்ததை ஆசீர்வதிப்பார். ஆனால் அது கர்த்தர் சொல்லி கட்டினதாக இருக்கணும். கர்த்தர் சொல்லி கட்டின சபையாக இருக்கணும். கர்த்தர் சொல்லி கட்ட, ஆண்டவர் உங்களை வீடு கட்ட சொல்கிறாரா, அது உங்கள் இஷ்டம், கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. அப்படி கர்த்தர் சொன்னாரா செய்யுங்க, நான் வேணாம் சொல்லலை. ஆனால் கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் நடத்தணும். இப்போ நோவா போய் சொல்ல போகிறாரு, உலகமே தண்ணியில் அழிய போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ நாலு பேர் கேள்வி கேட்பான், ஏன் நோவா உலகம் அழிய போகுது, சரி நீ ஏன் வேலை கட்டுற, நீ எதுக்கு ஓட்டை கட்டுற, உனக்கு எதுக்கு இது இந்த வேலை? அதான் உலகம் அழிய போது இல்லை, போட் இல்லாமல் ஆண்டர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? சில நேரத்தில் கத்தருக்கு விரோதமாக பேசுகிறவங்க இப்படியும் பேசுவாங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க இப்படியும் உலகத்தை வெறுத்துங்கிறாங்க, இவர் எதுக்கு சர்ச் கட்டுறாரு அப்படிம்பாங்க. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்குறார் சில காரியங்களை செய்வதற்கு. ஆனால் அது கர்த்தர் சொன்னதாக இருக்கணும், அதான் முக்கியம். அது கர்த்தர் சொன்னதா இல்லை காயின் அவன் இஷ்டப்பட்டதா, இதான் முதலாவது. ரெண்டாவது, இன்னொரு பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுது. வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:24-26 வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் எருசலேமுக்கு சரி, இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, போதும். இப்போ அவர் எதை பத்தி பேசுறாரு? இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எதை பத்தி பேசுறாரு? நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு. நியாயப்பிரமாணம் எதுக்கு அடையாளமா இருக்குதான்? பூமியில் இருக்கக்கூடியதான எருசலேம் நகரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல பூமியில் இருக்கிற எருசலேம், பூமியில் இருக்கிற எருசலேம் எப்பொழுது யாரால் கொண்டு வரப்பட்டது, அந்த எருசலேமுக்குள்ள என்ன இருக்கு? இது காயின் கட்டின பட்டணம், ஆனால் எருசலேம் யார் கட்டின பட்டணம் தெரியுமா? எருசலேம் யார் கட்டினது? வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:7 வாசி. ஆனாலும் தாவீது
சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதின் நகரமாயிற்று. நகரமாயிற்று. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, ஆறுல இருந்து. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண. தேசத்தில் குடியிருக்கிற எபூசியரின் மேல் யுத்தம் பண்ண. யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். இந்த எபூசியர் யார் தெரியுமா? எபூசியர்னா யார் தெரியுமா? வாசிங்க, ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 11:4 வாசிங்க. ஒன்று நாளாகமம் 11:4. பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்ப எபூசியர்னா யாரு? எருசலேமின் மக்கள். அது வரைக்கும் அதுக்கு பேர் என்னது? எபூஸ். இப்பதான் தாவீது உள்ள போறாரு. தாவீது உள்ள போனா அதுக்கு பேர் என்னது? எருசலேம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் எபூஸ். தாவீது உள்ள போனா தான் அதுக்கு பேரு எருசலேம். இப்ப எருசலேமுக்குள்ள போறாரு. எருசலேமில் போய் கோட்டையை பிடித்து நகரத்தை கட்டினான். அப்படிதான் இருக்குது. ஒன்று சாமியலின் புஸ்தகம் வாசிங்க. ஒன்று சாமியலின் புஸ்தகம் 5:7 வாசிங்க. அவன் எப்ரோனில யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் 5-7 ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அர்த்தசனமோ அவன் எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்மா பகைக்கிற சப்பானியையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். கட்டினதே யார் தான் கட்டினது? தாவீது தான் கட்டுறாரு. அது உள்ள ஒரு கோட்டையை உண்டாக்கி அது உள்ள போய் நகரத்தை கட்டி அதில் அழகா வசனம் சொல்லுது, தாவீதின் நகரம் என்று அதற்கு பேரிட்டு. இப்பதான் காயினுடைய நகரம், இது தாவீதின் நகரம். தாவீதின் நகரத்துக்கு பேரு. அதோடைய அர்த்தம் எருசலேம். அது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா கலாத்தியர் சொல்லுது, அது நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப தாவீதின் நகரத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது? இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தாவீது நகரத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு கூடாரம் இருக்குது. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:17 வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் தாவீது போட்ட கூடாரத்துக்குள் கூடாரத்துக்குள் இருக்கிற. அப்ப அங்கே என்ன இருக்கு? ஒரு கூடாரம் இருக்கு. அங்கேயும் ஒரு கூடாரம் இருக்கு. இப்போ காயின் போட்ட கூடாரம் சாபத்தின் இடத்துல போடப்பட்டது. காயின் போட்ட கூடாரம் தேவன் அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன இடத்துல போடப்பட்டது, சபிக்கப்பட்ட இடத்துல போடப்பட்டது. ஆனால் தாவீது போட்ட கூடாரம் இருக்குதே, அது சமாதானத்தின் நகரத்தில் போடப்பட்ட கூடாரம். அது கர்த்தர் சொல்லி போட்ட கூடாரம். அந்த இடத்துல கொண்டு கூடாரத்தை போடுறான். 2:12 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபத் ஏதேமின் இல்ல 12:6 தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபத் ஏதேமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபத் ஏதேமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். அப்ப கூடாரத்துக்குள்ள அடுத்து என்ன வருது? உடன்படிக்கை பெட்டி வருது. உடன்படிக்கை வருது. ரெண்டாவதாச்சா, காயினுடைய கூடாரத்து பட்டணத்துக்குள்ள கூடாரம் இருந்துச்சு, ஆனா உடன்படிக்கை கிடையாது, பெட்டி கிடையாது. அங்கே சாபம் தான் இருந்துச்சு. ஆனா இங்கே தாவீதின் நகரத்தில் கூடாரமும் இருக்கிறது, உடன்படிக்கையும் இருக்குது. இதான் நமக்கு, அதுதான் சொல்றேன், சபை கூடாரம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ண இடமா இருக்குதா? கர்த்தர் சொல்லி ஆரம்பிச்சதா? நான் எப்பவும் சொல்லுவேன், தேவன் தேவ சித்தத்தோடு ஆரம்பிப்பது என்பது வேறு, தேவன் அனுமதியோடு ஆரம்பிப்பது என்பது வேறு. தேவ சித்தமும் இல்லை, அனுமதியும் இல்லை, தேவனுக்கு விரோதமாக கட்டுறது என்பது வேறு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பூமியில் இப்போ ஆசாரிப்பு கூடாரம் தேவ சித்தம், கர்த்தர் சொல்லி மோசேகிட்ட சொல்லி போட்டாங்க. ஆனால் தேவ ஆலயம் இருக்குல்ல,
தாவீது கட்டின ஆலயம் இருக்குல்ல, தாவீது சொல்லி சாலமோன் கட்டினாரு, அது தேவ சித்தம் இல்லை, தேவ அனுமதி. ஏன்னா தாவீது போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் செய்யட்டுமா கேட்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, வேண்டாம், நான் உன்னை சொன்னேன்னா, யாருக்கிட்டையாவது கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி தாவீது கேட்டான். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப இந்த இந்த காரியங்கள்லாம் படிக்கும்போது ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப பயமாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீது நாத்தான் கூப்பிட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி நான் வந்து இதில் நான் வீட்டில் குடியிருக்கிறேன், ஆனால் தேவன் எங்கே இருக்கிறாரு, கூடாரத்தில் இருக்கிறாரு. அதுக்கு அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னா பதில், அதுக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்ன பதில் என்ன, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, இந்த வசனத்தில் 7:2 ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுர் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி வாசமாக இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் கர்த்தர் உம்மோடு கூட, கர்த்தர் சித்தமா, அது ஆலயம் கட்டது கர்த்தர் சித்தமா, திருப்பி வந்து கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன்னை கேட்டேனா, ஆனா தீர்க்க தரிசி என்ன சொன்னா, உங்க இருதயத்தின்படி எல்லாம் செய்யுங்க கர்த்தர். இப்படி கொஞ்சம் தீர்க்க தரிசி நம்ம கூட இருப்பான், சில ஊழியக்காரன் கூட இப்படி இருப்பான், சில நேரங்களில் சில ஊழியக்காரனை கீழே தள்ளுறத யாருன்னா கூட இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஊழியக்காரன், தைரியமா செய்யுங்க பார்த்துக்கலாம், அந்த ஆட்டை எடுத்தது நீர் தானே, இவனே எதிராகவும் வந்து நிற்பான் பல நேரங்களில். அதனால தான் நான் எப்போ சொல்வேன், அது ஊழியக்காரன் சொல்கிறானா தீர்க்கதரிசி சொல்கிறானா அதெல்லாம் முக்கியம் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரா அதான் முக்கியம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நான் மினிஸ்ட்ரிக்கு வரலான் இருக்கிறேன், நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள். நான் மாட்டேன்பேன், மாட்டேன். நீயே ஜோம் பண்ணிக்க, நீயே ஜோம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்க, ஆண்டவர் சொன்னதை வந்து சொல்லு, நான் அதுக்கு வேணால் ஜோம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா, நீ ஆண்டவர்கிட்ட அந்த தேவ சித்தத்தை வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் முடிவு பரியந்தம் உங்களால் ஓட முடியும். இப்போ நான் சொன்னேன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் நல்லா தான் இருந்தேன், இந்த எம்டி ஜெகன் தான் ஊழியத்துக்கு வா வான்னு கூப்பிட்டு நடுத்தரில் விட்டாப்புல என்ன, நான் அழகாக சம்பளம் வாங்கியிருந்தேன்மா, நான் அதனால தான் யார் ஊழியத்துக்கு வரேன்னாலும் இல்லை யாராவது கல்யாணம் பண்ண போகிறேன்னாலும் நீயே ஜோம் பண்ணிக்கன்றுவேன். ஏன்னா அந்த கல்யாண விஷயத்தில் நம்ம எதையாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும், வரும்போதெல்லாம் மனைவியை விட்டுருவான், கணவனை விட்டுருவாங்க, நம்மளை திட்டுவான், உன்னை ஒருத்தன் பார்த்து வச்சான் பாரு எனக்கு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சானாம்பான், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, இப்போ நம்ம திட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்போ நம்மளை ஒருத்தன் திட்டுவான்ல, அதனால் நம்ம இந்த பொண்ணு பார்க்குற வேலையும் ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்குற வேலையும் நம்மளது இல்லை, அதை அவங்கவுங்களே டிசைட் பண்ணி நீங்களே முடிவெடுத்துக்க வேண்டியது தான். இப்போ தாவீது ஆலயம் கட்டணும்னு சொன்ன உடனே நாத்தான் என்ன சொல்லிட்டாரு, ஐயா நீங்கள் செய்யுங்க, கத்தர் உங்கள் கூட இருக்கிறார், நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்ட்டாரு. கத்தர் வந்து கேட்குறாரு, நான் உன்னை கேட்டேன்னா, ஆலயம் கட்டணும்னு சொன்னேன்னா அப்படிங்கிறேன். அப்போது தாவீதின் நகரத்துக்குள்ள தேவனுடைய அனுமதி தான் அது ஆலயம், தாவீது நகரத்தில் தேவ அனுமதி தான் ஆலயமே ஒழிய தேவ சித்தம் இல்லை. இப்போ தேவ அனுமதி ஆலயம், தேவ சித்தம் கூடாரம், ஆனால் தேவனுக்கு சித்தமே இல்லாமல் கட்டினது என்னன்னு கேட்டால் பாபேல் கோபுரம். கர்த்தர் நிறுத்தி போட்டார், கோபுரத்தையே நிறுத்திட்டார், அந்த நகரம் கட்டுறதை கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவர்கள் நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். அதிகம் 11:8 என்ன சொல்லுது, நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். ஒரு நகரம் கர்த்தர் அனுமதி இல்லாமல் கட்டப்படுவது, ஒரு நகரம் தேவ சித்தத்தோடு கட்டப்படுவது. அந்த கட்டப்பட்ட சித்தத்துக்குள் இருக்கிற கூடாரத்துக்கு தான் நீங்கள் போகணும். கர்த்தர் அனுமதி பெற்ற கர்த்தரால் நடத்தப்படுகிற ஆலயத்துக்குள்ள தான் விசுவாசி இருக்கணும். இன்னைக்கு அலைந்து திரிகிற கூடாரத்துக்கு நீங்கள் நிறைய விசுவாசி போய் மாட்டிக்குது, அந்த ஊழியக்காரருக்கு அழைப்பு இருக்கானே தெரியல, எந்த ஒரு பாஸ்டர்கிட்ட சண்டை போட்டு வந்து சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறார், நல்ல எவாஞ்சலிஸ்டா இருந்து திடீர்னு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறார், பொழைக்கிறதுக்கு வழியே இல்லாம சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறார், அங்க போய் விசுவாசி உட்காந்துக்குது. காயினுடைய கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசாரியன்ட்ட போய் மாட்டிக்குது. இங்க பாருங்க, தாவீது நகரத்தையும் கட்டுறான், அடுத்து என்ன கட்டுறான், கூடாரத்தை. அது அது யார் போட்ட கூடாரம், வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க, 6:17
2 Samuel 6:17 அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் தாவீது போட்ட கூடாரம் நகரத்தை கட்டினவனே என்ன போடுறான் கூடாரத்தையும் போடுறான். உங்களை உண்டாக்கினவரே உங்களுக்கு ஒரு கூடாரத்தை ஆலயத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். கடைசியாக வாசிங்க அதுல ஒரு ஆசாரியன் வராம பாருங்க, அதான் ரொம்ப ஆச்சரியம். 6:14 சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். சணல் நூல் ஏபோத்து யார் தரிக்கணும்? ஆசாரியன் தரிக்கணும், ஆசாரியன் தரிக்கணும். ஆனா இங்க யார் தரிச்சிருக்கிறது? தாவீது தரிச்சிருக்கிறார். தாவீது யார் அப்போ? தாவீது ராஜா. ஆனா டிரெஸ் என்ன டிரெஸ், ஆசாரிய டிரெஸ். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனும் இருக்கிறார். ஏன் தாவீது அங்க நடந்து வந்தான் தெரியுமா? இதே ரோட்ல தான் 1000 வருஷம் கழிச்சு இதே ரோட்ல தான் ஆசாரியனும் ராஜாவுமாக கழுதையின் மேல இயேசு எருசலேம் கொண்டு வந்தார். சேம் பிளேஸ். இவன் முன்னடையாளமாய் ஒரு கூடாரத்தை உண்டாக்குகிறான், முன்னடையாளமாய் ஒரு ஆசாரியத்துவத்தை உண்டாக்குகிறான், முன்னடையாளமாய் உடன்படிக்கையை உள்ளே கொண்டு வருகிறார். இது எது? இயேசு இப்ப வரார் கழுத மேல. எங்க வராரு? எருசலேமுக்குள்ள வராரு. இயேசு ராஜ வஸ்திரம் தரிச்சிருந்தாரா? இல்ல, பலியாக போறார். இப்ப பிரதான ஆசாரியனாய் உள்ளே நுழையிறார். அப்படித்தானே வசனம் சொல்லுது? எபிரேயர் அப்படித்தானே எழுது? ஒரே தரம் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்ப ஆசாரியர் உள்ளே நுழையிறாரு. ஆனா கூப்பிடுறவன் என்ன சொல்லி கூப்பிட்டான் அவரை? அத்தனை பேர் என்ன சொல்லி கூப்பிட்டான்? யூதருக்கு ராஜாவே வாங்க. இப்ப இவர் வராரு ஆசாரிய டிரஸ் போட்டுக்கிட்டு. ஆனா மீகா என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜா. இப்ப புரியுதா? சேம் சீன், ஒரே சம்பவம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு பின்னாடி. இப்போ இவர் கூடாரத்துக்குள்ள நுழையிறாரு. ஆனா கொண்டு வர்றது என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. இப்ப இயேசு வராரு. அவர் எதுக்கு தெரியுமா உள்ள வர்றாரு? எருசலேமுக்குள்ள அன்னைக்கு நைட்டு கொண்டு வந்து சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அங்க உடன்படிக்கை பெட்டி வருது, இங்கேயும் உடன்படிக்கை பெட்டி உள்ளே வருது. இந்த கூடாரத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்ப புரியுதா? நீங்கள் நானும் எந்த நகரத்தில் இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு நகரம், காயின் நகரத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய சர்ச்சு காயின் நகரத்துக்குள்ள இருக்குது. அலைந்து திரிகிற சர்ச், சபிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிற சர்ச். ஆசாரியன் யாரு? இரும்பு பித்தளைக்கு ஆசாரியன். ஆசாரியப்பு கூடாரத்தில் இரும்பும் கிடையாது, பித்தளையும் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆசாரியப்பு கூடாரத்தில் பொன்னும் வெள்ளியும் வெங்கலம் தான். இன்னைக்கு இரும்பு பித்தளைக்கு ஆசாரியன் இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் பொண்ணுக்கும் வெண்கலத்துக்கும் ஆசாரியர்கிட்ட இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அந்த பொன் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறதான காரியம். அவர் சொல்வாரு, பசும் பொன்னினால் மூடு. பசும் பொன்னினாலே உடன்படிக்கை, அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் செய்யணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்ன்றீங்க? ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்னது? பரிசுத்தாவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை, புதிய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க, பரிசுத்தாவியன் அவர் இறங்கி வராரு பாருங்க, அதுக்கான அடையாளம். அதை தான் இயேசு சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறான் எவனோ அவனுக்கு மறைவான மண்ணாவை கொடுப்பேன். ஸோ உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் அபிரதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்க தயவு செய்து காயினுடைய கூடாரத்தில் போய் மாட்டிக்காதீங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த காயின் கூடாரத்தில் கிண்ணறம் நாதஸ்வரம் எல்லாம் இப்போ பயங்கரம் உச்சத்தில் இருக்குது. ஆட்டம் பாட்டம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபிக்கப்பட்டவர்கள் இவர்கள், ஒரு சந்ததியை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளையும் சொல்கிறேன், ஆவிக்குரிய சத்தியத்தில் இருக்கிற சபைக்குள்ளே மட்டும் வச்சுருங்க. சத்தியம் பேசுகிற இடத்துல பிள்ளை வறக்கட்டும். உங்கள் பிள்ளை ஒன்றும் பெரிய ஃபேண்டஸியாக மாடர்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுக்குள்ளே இருந்தால் போதும். உங்க பிள்ளைக்கு இருக்கிற மாடர்ன், உங்க பிள்ளைக்கு இருக்கக்கூடியதான இந்த ஆட்டம் பாட்டம்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் போயிடும். ஆனா இது எதுவும் பரலோகத்துக்கு வராது. ஆனா உன் பிள்ளைக்குள்ள போடுற வசனம் உன் பிள்ளையுடைய ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துறோம்.
வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் தெரியுமா? ஆட்டத்தினால் அல்ல, பாட்டத்தினால் அல்ல, விசில் அடிக்கிறதுனால் அல்ல, கூக்குரலினால் அல்ல. வாலிபன் எதனால் தன் வசனத்தை பாதையை வாலிபன் எதனால் தன் வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவான்? எதனால? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. உங்க பிள்ளைக்கு வசனத்தை கொடுங்க. பெற்றோருக்கு இன்னைக்கு பெற்றோருக்கும் அப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேண்டஸியா இருக்கிற, அப்படியே ஜாலியா இருக்கிற, ஆடுகிற பாடுகிற சபைக்கு போறதுன்னா பெற்றோருக்கும் இஷ்டம். என்ன, அம்மா அப்பாவும் சேர்ந்து ஆடுது, பிசாசின் கூட்டம் சேர்ந்து ஆடுது. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது எங்கெங்கெல்லாம் பைபிளில் ஆடுறாங்களோ அங்கங்கெல்லாம் பிரச்சனை வரும். எங்கெங்கெல்லாம் ஆடுறாங்களோ அங்கங்கெல்லாம் பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். அது மிரியாம் ஆடினதாக இருக்கட்டும், அது இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்து குடித்து விளையாட எழுந்திருச்சுக்கிறதாக இருக்கட்டும், அல்லது தாவீது ஆடின இடமா இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஆடுற இடத்துலலாம் பிரச்சனை வரும். உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய கூடாரம் எந்த கூடாரம்னு பாருங்கள், உங்கள் ஆசாரியன் யாருன்னு பாருங்கள், உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது வெறும் கம்யூனியன் மட்டும் இல்லை, இன்னைக்கு கம்யூனியனும் கேட்டுக்கிட்டு போச்சு சபையில், கம்யூனியனுக்கு இருக்கிற மரியாதையே போச்சு. ஒரு காலத்தில் கம்யூனியன் ப்ரிப்பேர் பண்ணுறதே அவ்வளோ பரிசுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை செய்கிறவங்களே காத்திருந்து செய்வாங்க. இன்னைக்கு கம்யூனியன் எப்படி ஆயிடுச்சு? கடையில் வாங்குற ஒரு பொருளாக மாறிடுச்சு. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை அவங்க உண்மையாக கூட செய்யலாம், ஆனால் கடையில் வாங்குற பொருளாக கம்யூனியன். கம்யூனியன் என்பது காத்திருந்து நாம் ரெடி பண்ணுறது, கூடி வந்து எடுக்கிறது. இன்னைக்கு கம்யூனியன் கொரியரில் போயிட்டுருக்குது சபையிலிருந்து. நான் சொல்கிற உடன்படிக்கை வேறு. தாவீது கொண்டாந்தா பாருங்கள் ஒரு உடன்படிக்கை, இயேசு எருசலேமுக்குள்ளே வரும்போது உடன்படிக்கை வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி சபை மனவாட்டி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண மனவாட்டியாக இருக்கணும். அந்த சபையில் தான் நீங்கள் நான் இருக்கணும். ஏதோ உலகத்தோடு கூட தொடர்புடைய காயினுடைய கூடாரத்துக்குள்ளே இருந்தீங்க, ஒரு நாள் உங்களுடைய கூடாரம் ஒளிஞ்சு போகும். கடைசியாய் அதே வசனத்தில் கலாத்தியரில் இன்னொரு நகரத்தை பற்றி சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். நம்ம முடிப்போம், வாசிங்க. கலாத்தியர் நிருபம் 4:25 வசனத்தை வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமை பற்றிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அப்ப ரெண்டாவது வரப்போற நகரத்தை பத்தி தான் அவர் பேசுறார். இந்த நியாயப்பிரமாணம் தாவீது வந்தது மாடல். திருப்பியும் சொல்றேன், ஆசாரிப்பு கூடாரம் மாடல், தாவீது வந்தது மாடல். இதோடைய ஒரிஜினல் ஒன்று இருக்குது, அந்த ஒரிஜினல் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரிஜினல் ஆசாரியன். அவரோடு கூட சேர்ந்து ஒரு கூடாரம் ஒன்று வரப்போகுது, ஒரு நகரம் ஒன்று வரப்போகுது ஃபஸ்ட்டு. அது எந்த நகரம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. வெளிப்படுத்தின விசேஷம் 21:10. பெரிதும் 10வது வசனம் வாசிங்க. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இதுதான் ஏசாயா சொன்ன பலமான நகரம். நீங்களும் நானும் தான் அந்த நகரம். நீங்களும் நானும் தான் மனவாட்டியாய் மாறி கிறிஸ்துவோடு கூட இறங்கி வரப்போகிறோம். இப்போ புரியுதா? காயினுடைய கூடாரம் ஒன்று இருக்கு, காயினுடைய நகரம் இருக்கு, அது அழிகிறது. அது உள்ள இருக்கிற கூடாரம் அழியும், அது உள்ள இருக்கிற ஆசாரியன் அழிவான், அது உள்ள இருக்கிற ஆராதனைகள் அழியும். ஏன்னா அது சபிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தாவீதின் நகரத்தில் ஒரு கூடாரம் இருக்கு, தாவீதின் நகரத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு, தாவீதின் நகரத்தை கட்டினவரே அதுக்கு ஆசாரியனாகவும் இருக்கிறான். அது மாடல், ஒரிஜினல். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த நகரம். கர்த்தர் நமக்காக ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த நகரமாக இருக்கிறோம். ஆனால் இது உள்ள எந்த கூடாரமும் இல்லை, இது உள்ள எந்த கூடாரமும் இல்லை, ஆலயமும் இல்லை. அது உள்ள வசனம் சொல்லுது 22:22 வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 வாசிங்க. 21:22
தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்ப நல்ல தெளிவா தெரியுது, இதுள்ள என்ன கிடையாது, இதுல என்ன கிடையாது, ஆலயம் கிடையாது. ஆண்டவரே நமக்கு என்னவா இருக்க போறாரு, ஆலயம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆலயம்னா சாலமோன் கட்டின தேவாலயம் அது இல்லை ஆலயம். உண்மையிலே ஆலயம் எது தெரியுமா, கூடாரம்தான் ஆலயம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிங்க, வெளிப்படுத்தல் 15:5. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்போ பரலோகத்தில் ஆலயம் என்று சொல்லப்படுவது எதை சொல்லப்படுது, சாட்சியின் கூடாரம். அந்த கூடாரம் தான் தாவீது போட்ட கூடாரம், அதுதான் மோசே போட்ட கூடாரம். இந்த கூடாரம் இப்ப இல்ல, அந்த கூடாரம் பரலோகத்தில் காணப்படுது, அதான் ஒரிஜினல், அதனுடைய மாடல் தான் மோசே காமிச்சாரு மாதிரியின் படி அப்படின்னு சொல்றது. இப்போ தேவன் உண்டாக்குற நகரத்துல என்ன கிடையாது, ஆலயம் கிடையாது. அர்த்தம் என்ன, இயேசுவே கூடாரமாக இருக்கிறார், அவரே ஆசாரியனாய் இருக்கிறார், அவரே உடன்படிக்கையாய் இருக்கிறார், அவரே எல்லாமும் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நகரம் நாம் தான் அந்த நகரம், நமக்குள்ளே புதிய சிலை மனவாட்டி நமக்குள்ளே ஆசாரியரும் ஆலயமும் உடன்படிக்கையும் ஆய் நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கூடாரம் இருக்கிற, இந்த ஆசாரியர் இருக்கிற, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இந்த நகரம் தான் பலமுள்ள நகரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த பலமுள்ள நகரம். இப்போ காயின்குள்ள இருந்தது தேவனுக்கு விரோதமானது, அழிஞ்சிருச்சு. தாவீது கிட்ட இருந்தது மாடல், அதுவும் காணாம போயிடும். ஒரிஜினல் நீங்களும் நானும் தான். தாவீது நகரத்தை கட்டினான், இயேசு நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். தாவீது உள்ளே கூடாரத்தை போட்டான், இயேசு நமக்குள் கூடாரம், அவர்தான் ஆலயமாய் இருக்கிறார். தாவீது உள்ளே உடன்படிக்கையை கொண்டு வந்தான், இயேசு நமக்குள்ளே உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நாமே அந்த நகரமாக இருக்கிறோம். நம்மை பார்த்து தான் பைபிள் சொல்லுது பலமான நகரம் என்று சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் பாருங்க இல்லையா. அந்த மணவாளனுக்கு மணவாட்டி, தாவீது கட்டின நகரம் தேவன் உண்டாக்கின நகரம், தாவீது கட்டின நகரத்துக்கே இவ்வளோ வைராக்கியம். இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் எப்படி இருக்கு, உலகத்தில் பயங்கர போராட்டம், விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஆண்டவர். இன்னைக்கும் எருசலேமுக்கு சண்டை நடக்குது, ஒரு இன்ச்சு கூட தரமாட்டேங்கிற ஆண்டவர். எருசலேம் சகரியா புஸ்தகத்தில் சொல்றார் 12, எருசலேமை கிளப்புகிற யாவரும் நாசம் அடைவார்கள். எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்றாரு. இந்த மாடல் எருசலேமுக்கே கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், மேலான எருசலேமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார் பாருங்க. அழிந்து போகிற நகரத்திற்கே கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், அழியாத நகரமாகிய மணவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். ஆனா உங்களுக்கும் எனக்குள்ள கூடாரமாகிய ஆலயமாகிய தேவன் இருக்கணும், உடன்படிக்கை இருக்கணும். இது உள்ள எது இருக்க கூடாதுன்னு ஒன்று இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், வாசிச்சு முடிக்கிறேன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வசனத்தை வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப இந்த கூடாரம் உள்ளுக்குள்ள ஆலயமே இல்லை. யார் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். இந்த கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இல்லை, இயேசுவே இருக்கிறார் உடன்படிக்கை பெட்டியாக. அப்ப இந்த நகரமாகிய நீங்களும் நானும் புதிய எருசலேம் மணவாட்டிக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவா, தீட்டுள்ளதும். தீட்டுனா என்ன தெரியுமா, தமிழ்ல அப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல எப்படினா அன்கிளீன், அசுத்தமானது. அசுத்தமானதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றும் அதில் இருக்காது. அப்படின்னா நீங்க நானும் எப்படிப்பட்ட மனவாட்டியா இருந்தா பலமான நகரமா இருப்போம் பாருங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இப்ப அவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பரலோகத்திலிருந்து நாம் இறங்கி வந்து அப்படியே மனவாட்டி நகரமாக நிற்போம். எஸ்தரை கொண்டு போய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ராஜா கூப்பிடுவாரு, எஸ்தர் போகணும். அவர் சொல்றா, இன்னும் என்னை அவர் அழைக்கவில்லைன்னு. ராஜா கூப்பிடும் போது போகணும். ஆனா எஸ்தர் எப்படி போகணும் தெரியுமா, ராஜா கூப்பிடும் போது வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லக்கூடாது. ராஜா எப்போ கூப்பிட்டாலும்
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் ராஜாக்கு பிரியமில்லாத எதுவும் இல்லாம அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, கல்யாணம் வஸ்திரம் தரித்தவளாய். எப்ப கூப்பிட்டாலும் இப்ப பாருங்க, ராஜா கூப்பிடுறாரு, கூப்பிடவே இல்லை, ஆனா எஸ்தர் போறா. எப்படி போறா தெரியுமா? வசனம் சொல்லுது, ராஜ வஸ்திரம் தரித்தவளாய். So you must be ready. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் அப்பப்ப கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். வரும், மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சில போராட்டம் வரும். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை வரும், அதை தள்ளி விடணும். வருமா? தள்ளி விடணும். சில பலகீனங்கள் வீழ மாதிரி வரும், தள்ளி விட்டுட்டு ஓடிடணும். ஏன் தெரியுமா? இந்த பலகீனம் 10 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு ராத்திரி, ஆனால் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமோ நித்தியம். இந்த அற்ப சந்தோஷத்துக்காக நித்தியத்தை இழக்க முடியாது. பாருங்க, நீ பலமுள்ள நகரம், உன் பலகீனம் காயின்ல இருக்கும். உன் பலகீனம் உனக்குள்ள இருக்க கூடாது. காயின் நகரத்துக்குள்ள பலகீனமான கூடாரம் இருக்கும், மோசமான ஆசாரியன் இருப்பான், கர்த்தர் அருவருக்கிற ஆராதனை இருக்கும், அது சபிக்கப்பட்டிருக்கும். தாவீதின் நகரமாகிய அதற்குள்ள கர்த்தர் சொன்ன ஒரு கூடாரம் இருக்கும், கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை இருக்கும், கர்த்தர் சொன்னதான காரியங்கள் அங்கே நடக்கும். ஆனால் அதோடைய ஒரிஜினல் நீங்களும் நானும். அப்ப நாம ஆயத்தமா இருக்கிறோமா? தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் நமக்குள்ள இல்லையா? நம்ம ஆராய்ந்து பண்ணி பார்ப்போமா? இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. பலமுள்ள நகரமா இறங்கி வர போறோம். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்க போறாரு, அவரே நமக்கு உடன்படிக்கையா இருக்க போறாரு. இன்னும் வசனம் சொல்லுது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. கூடாரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருந்துச்சு. இப்ப அந்த விளக்கு அங்க இல்ல, அந்த விளக்குக்கு பதிலா இயேசுவே விளக்கா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு பிரகாசம். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல கூடாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த கூடாரத்துக்குள் தங்கி இருங்க. காயின் கூடாரத்துக்கு போயிடாதீங்க. நீங்களும் நானும் பலமுள்ள நகரமாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஜோம் பண்ணலாம். மதேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.